நாம் வணங்குகிற தெய்வங்களை போற்றுகிற கடவுள்களை கழிவறைக்கு மட்டும்தான் இவங்க கூட்டிகிட்டு வரல. கோயிலுங்கிறது ஒரு புனிதமான தலம், வழிபாட்டு தலம்னு வச்சு நம்ம பண்டை காலம் தொட்டு வழிபட்டு வரோம். அதான் அங்கே இருக்குது. நம்ம போகிறோம், வரிசையில் நிற்கிறோம், காத்திருக்கிறோம், அதுக்கு தவம் இருக்கிறோம், விரதம் இருக்கிறோம், வழிபடுறோம், வர்றோம். எதுக்கு வீதி எழுதிக்கிட்டு வந்த? எதுக்கு சாலையில் தெருவில் வச்ச? அப்புறம் எதுக்கு தூக்கி தண்ணிக்கில் போடுற? தெருவில் வந்து நீங்கள் கிரிக்கெட்டு திடல் கட்டுறாருல, அதே உடுக்கை மாதிரியும் விளக்கு கம்பங்களையெல்லாம் சூளம் மாதிரியும் இப்படி கட்ட ஆரம்பிக்கும்போது ஜெய் ஸ்ரீராம் கோசம் நீ போடுற. நாளைக்கு இன்னொரு நாட்டில் நடக்கும், இஸ்லாமிய நாட்டில் அல்லாஹ் அக்பர்னு கத்துவான், அல்லாஹ் அக்பர்னு கத்துவான். கிறிஸ்தவ நாட்டில் போனால் ஓ மை ஜீசஸ், ஓ மை லார்டு ஜீசஸ்ன்னு கத்துவான். இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. ராமருக்கும் கிரிக்கெட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ராமருக்கும் கிரிக்கெட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? விளையாட்டு விளையாட்டு தான், விளையாட்டில் இதெல்லாம் பகைன்னு நீ பார்த்தீங்கன்னா உனக்கு பேச அருகதை இருக்கா? நான் எத்தனை தடவை கேட்குறேன், என்னோடய தர்க்கத்துக்கு நேரம் வந்திருக்கலாம், இல்லை எழுத்தாவது பேசியிருக்கலாம். இந்த நாடு பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும்போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடினவர்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கிற இஸ்லாமியர்கள். போராடாதவன் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ரசிச்சிருக்கான். உனக்கு ஏதாவது இந்த நாட்டுப்பற்றை பற்றி பேச தகுதி இருக்கா? 400 ஆண்டுகள் எங்களை அடிமைப்படுத்திய ஆண்டு எங்கள் முன்னோர்களை தூக்கில் விட்டு சிறைப்படுத்தி செக்களுக்கு வச்சு கொலை செஞ்சு கொன்று ஆகவே வந்து 400 ஆண்டுகள் அடிமைப்படுத்திய ஆண்ட உனக்கு நண்பனாக இருக்கான் பிரிட்டிஷ்காரன். இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடிய பாகிஸ்தான் பங்களாதேஷ் உனக்கு பகையாக இருக்கான்னா உளவியலாக உனக்கு எதோ சிக்கல் இருக்குல்ல. அப்போ நீ எதை கற்பிக்கிற? உனக்கு அரசியல் லாபத்தை தவிர ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு இருந்தால் எப்படி பாகிஸ்தான் பங்களாதேஷ் உனக்கு? நீ பெத்து போட்ட குழந்த பாகிஸ்தான், அவனும் நீனும் சேர்ந்து பிரசவம் பார்த்த குழந்த பாகி பங்களாதேஷ். உனக்கு எப்படி உலகத்தில் எந்த நாடு வேணாலும் பகை நாடாக இருக்கலாம், இவன் எப்படி பகை நாடானா? 850 மீனவனை சுட்டு கொண்ட இலங்கை உனக்கு நட்பு நாடாக இருக்குது. பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கைக்கு இந்த நாட்டுக்கு ஏதாவது விடுதலை போராட்டத்துக்கு சம்மந்தம் இருக்கா? ஆனால் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி இருக்கான்ல, அவனை போய் நீ எப்படி பகையாளி ஆக்குன? ஐபிஎல்ல பிரிட்டிஷ் வீரர்கள் வந்து விளையாடுறாங்களா இல்லையா? ஆனால் பங்களாதேஷ் பாகிஸ்தான் வீரர்கள் விளையாடுறாங்களா? எப்படிப்பட்ட ஒரு அரசியல் முடிவு, ஒரு கொள்கை முடிவு? இங்கே காஷ்மீரில் இருக்க இஸ்லாமியெல்லாம் இந்தியன் உள்ளே வாம்பாங்க, இங்கே இருக்கிற முஸ்லீம்லாம் பாகிஸ்தானுக்கு போகும்பாங்க, இது பைத்தியமா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? முத்துன பைத்தியம் யாருக்கும் பிரச்சனை பண்ணாது, ஓரமாக உட்காந்து தலையை சுரிஞ்சுக்கிட்டு அதுவா தெரியும். அறப்பைத்தியர்கள் கடிச்சு வச்சிடும், குதறி விட்டுரும், கீறி விட்டுரும், இது பூரா அறப்பைத்தியம், ஆஃப் மென்டல். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வேற என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த கட்சியிலே இருக்கிற ஆற்றல் மிக்க ஒரு மகளிர் அம்மையார் கனிமொழி அவர்கள், அவர்களுக்கே உரிய மரியாதை இல்லை. இப்போ நீங்கள் என்ன உரிமையை பேசுகிறீங்க? சென்னை மாநகர தாய் வந்து பிரியா நம்ம தங்கச்சி, அதை தூக்கி எங்கே வச்சுருக்கிறீங்க? எங்கே உட்கார வச்சுருக்கீங்க? சென்னையில் தான் நடக்குது. நான் கேட்குறேன், மகளிர் உரிமை அப்படின்னா மகளிருக்கு என்ன உரிமையை திமுக கொடுத்துருக்கு? நீண்ட காலமாக பாருங்கள், நான் 117 இடம் 117 இடம் சட்டசபையில், 20 இடம் 20 இடம் பாராளுமன்ற தேர்தலில், ஆட்சியில் அப்புறம் கொடுப்போம், முதல்ல கட்சியில் கொடுப்போம்ங்கிறது தானே நம்ம நிலைப்பாடு. அப்படி ஏதாவது செஞ்சுருக்கா? செஞ்சுருக்கா? நீங்கள் மகளிரை போற்றுங்க, 1000 ரூபா கொடுங்க. ஆனால் இந்த ஆசிரியர்கள் போராட்டங்களில் 1000 பெண்கள் வந்து குழந்தைகளோட வீதியில் நின்று போராடினாங்க, 10 நாட்கள் 12 நாட்கள். அவங்களை என்ன மாதிரி அடித்து சித்திரது பண்ணி நீங்கள் அடிப்படை வசதி கூட இல்லாமல் அந்த பெண்கள் போராடினதை நீங்கள் எப்படி கண்டு எப்படி படுத்துனீங்க? செவிலியர்கள் இருக்காங்களே, பெண் தேவதைகளாக இருக்கிற செவிலியர்கள், அன்னைக்கு தேவதைகளாக இருந்தார்கள், கொரோனா நேரத்தில் மருத்துவர்கள் தெய்வமாக இருந்தார்கள், கடைசியாக அவங்களுக்கு எப்படி அவர்கள் தீண்டத்தகாதனாங்க? இந்த தங்கச்சி அழுகிறத நீங்கள் பார்த்தியல? அடித்து ஒரு பெண்ணை எங்கெங்கே தொடக்கூடாதோ அங்கேயெல்லாம் தொட்டு எங்களை தூக்கி உள்ளே தள்ளி விட்டாங்கன்னு. நீங்கள் எதுக்கு மகளிர் உரிமையை பற்றி பேசுகிறீங்க? இவங்கெல்லாம் மகளிரா இல்லை மரப்பாச்சி பொம்மைகளா? பேசக்கூடாது. அதையும் இவ்வளோ நாள் நடக்காத மகளிர் மாநாடு இப்போ நடக்குது, உரிமை மாநாடு. ஏன்னா 3 மாதத்தில் தேர்தல் வருது, பெண்கள் ஓட்டை வாங்கணும். 1000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன், 1000 கொடுத்தேன்னு சொத்து வரி, மின்கட்டண வரி, மின்கட்டண உயர்வு, இதெல்லாம் என்ன பண்ணுறது? தண்ணீர் எவ்வளவு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கு தண்ணீர் கேன் எவ்வளோ, எத்தனை கேன் வாங்குறீங்க? நாலு கேன், ஒரு கேன் விலை என்ன? 40 ரூபா. மாதத்துக்கு எவ்வளோப்பா? அம்மா தானே வாங்குறாங்க, இல்லை உங்கள் குடும்பம், உங்கள் வீட்டு உங்கள் மனைவி வாங்குவாங்க, எவ்வளோ வந்துடும்? 1000 ரூபாயை நீங்கள் வச்சுக்கிறீங்க, தண்ணீரை தூய்மையாக சுத்திகரித்து எனக்கு குடிக்க கொடுங்க, வச்சுக்கிறீங்க நீங்கள்?
அரசு என்பது 1000 ரூபாய் கொடுக்கறது இல்லை, 1000 ரூபாயை எங்க அம்மா ஈட்டி கொள்வதற்கு அவ வருவாய் பெருக்கத்திற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு பேர் தான் அரசு, அதான் ஆட்சி. இப்போ 1000 ரூபாய் கொடுப்பீங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 60 வருடங்கள் ஆண்டுட்டு இன்னைக்கு எங்க அம்மாவை 1000 ரூபாய்க்கு கையேந்திர நிலைமையில தான் நீங்க வச்சிருக்கீங்கிறது எவ்வளவு பெருத்த கொடுமை பாருங்க. இதெல்லாம் கொடுமை, இதெல்லாம் திரைத்துறை வந்து நசிஞ்சு நாசமாயிடுச்சு. எல்லாம் கூட்டணி நிறுவனங்கள் வந்துட்டதுனால திரையரங்குகள் மொத்தமாக ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது இந்த படங்கள் வந்து முன்னாடி மாதிரி 100 நாள் 50 நாள்லாம் ஓடி வசூல் எடுக்க முடியாது. ஒரு வாரத்துக்குள்ளே பெரும் முதலீடு, அந்த முதலீடை போட்டு எடுக்கணும். அப்படிங்கும்போது அதிகபட்ச காட்சிகளை ஓட்டி தான் எடுக்க முடியும். அதனால் உலகமே கார்பரேட் மயமாயிட்ட போது அதை போய் பேசி என்ன இருக்குது? அந்த காட்சியை தடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆயிரும்? விஜய் படம், இதுக்கு முன்னாடி விஜய் படத்துக்கு இந்த நெருக்கடி நீங்கள் தரவே இல்லையே, இல்லை வாரிசு கொடுத்தீங்களா, இல்லை மாஸ்டர் கொடுத்தீங்களா? வாரிசுக்கு இடையூறு பண்ணீங்க, ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வெளியிடலை இந்த படத்தை வாங்கி, உங்களுக்கு காசு வராது, அதனால அந்த நெருக்கடி கொடுக்குறீங்க, அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. இதனால் அது அது கொடுமை தான், இது ஒரு கொடுமை தான். அது நான் அதை வெறுக்கிறேன்றேன். ஒரு நாளைக்கு தீபாவளி பொங்கல் அன்னைக்கு 600 கோடி குடிக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு பட வசூல் 34 கோடி. பொழுதுபோக்குக்கு இதுக்கு இவ்வளோ கேளிக்கைக்கு இவ்வளோ முதலீடு செய்ய காசு இருக்கும்போது என் மக்களுக்கு அவனுக்கு எதுக்கு இலவசம் தான் நானும் கேட்குறேன். கொடுக்காதேங்கிறேன். 600 கோடி கொடுக்குறாங்க ஒரே நாளுக்கு. அரசே அறிவிக்கிறது 600 கோடினா அவங்க 800 கோடி 900 கோடி கூட குடிச்சிருக்கலாம். அப்போ எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க? இலவசங்கிற சொல்லே இல்லாமல் ஒழிக்கணும். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாமல் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். இதுதான் எங்கள் கோட்பாடு, அதான் நல்ல ஆட்சி முறை. நீங்கள் ஆட்சியாளர் உமர் அவர்கள் வந்து ஒருத்தன் திருடினானா கையை வெட்டுறான்றார். அவனே பசிக்காக திடீர்னானா ஆட்சியாளன் கையை வெட்டுறான்றார். அதனால தான் அவன் ஆட்சியாளர் உமர்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவங்க அப்படி கிடையாது. இவங்க பசியோடு இருக்கிற சட்டையை கழட்டிட்டு போவாங்களே வெளியே, திருடிட்டு போவாங்களே வெளியே. ஒரு மாசம் இருக்க வைப்பீங்க, பணி இடம் மாற்றி வேற இடத்துல போஸ்டிங் போட்டுருவீங்க. இது எப்படி தண்டனை ஆகும்? அதே தவறு இன்னொரு இடத்துல தொடரும். இது வந்து காவலர்களின் குற்றமாக நான் பார்க்கல, சமூக குற்றம் தான். எப்பவுமே சிந்தனை என்பது சமூகத்தின் எடுக்க முடியாமல் ஆயிடுது. நீங்கள் அரசு அங்கீகரித்து மதுக்கடையில் திறந்து வச்சுட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுங்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்திலே கிடையாது, உலகத்திலே கிடையாது. நீங்கள் 1000 ரூபாய் எங்கள் அம்மாவை கொடுத்தீங்க, ஆனால் மதுவின் விலையை ஏற்றுனீங்க. குடிக்கிற எங்கள் அப்பா இடம்படுவார் சொல்லுங்கள். இப்போ எங்கள் அம்மா 1000 ரூபாய் வாங்கிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கிறேன். எங்கள் அப்பா கேட்டால் எங்கள் அம்மா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்போ இது எங்கள் அம்மா சிரிக்கிறாங்க, கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மா கொடுப்பாங்க பொழுது. தாய் கணவனுடைய இதை மதிக்கிற பெண்கள் தான் எங்கே இருக்குங்க பார்த்தீங்களா? 2 தடவை மறுப்பாங்க, போங்க தர முடியாது, போங்க தர முடியாது. நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருக்கேன், எங்கள் அப்பாலாம் செலவு காசு கேட்டால் அதெல்லாம் இல்லை போங்க அப்படின்னு. அதான் அந்த பானைகளை சிறுவாடு வச்சிருக்கிறம்மா அப்படின்னு அதையும் பார்த்துட்டீங்களா? சரி எடுத்து தொலைஞ்சிட்டு போங்க அப்படின்னு. இதுதான் நம்ம வழக்கம், நம்ம மரபு தானே. அதனால் இது எப்படி வளர்ச்சியாகும், இது எப்படி ஒரு திட்டமாகும்? அதனால் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் வந்து நான் அறிவு இருக்கிறேன். நீங்கள் 17 வயசு தங்கச்சிக்கு தொல்லைங்கிறீங்க, 8 வயசு ஆசிஃபாவை 22 பேர் பல நாட்கள் வச்சு ஒரு கோயிலுக்குள்ளே வச்சு வன்புணர்வு செஞ்சு கொன்றுருக்கான் பாருங்க. காலை உடைச்சி முதுகெலும்பை உடிச்சு அதுக்கே இந்த நாடு ஒருத்தன் குரல் எழுப்பலையே. நாங்கள் தான் கத்துறோம். ஆசிஃபாங்கிற பேரே மறந்துட்டு போயிட்டீங்களே நீங்கள். அவங்க அப்பா சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, எப்போ கேட்டாலும் கண்ணீர் வரும், ரத்தம் வடியும் அப்படின்னா. எல்லா இடத்துலையும் என் மகளை தேடினேன். அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு, அங்கேருந்த மகளை தான் தூக்கிட்டு போயிடுறாங்க. எல்லா இடத்துலையும் நான் தேடினேன், இந்த கோயிலுக்குள்ளே மட்டும் தேடலை. இது இந்துக்கள் புனிதமாக கருதி வழிபடுகிற தலத்தில் இப்படி ஒரு கொடுமை நடக்கும்னு நான் கற்பனை பண்ணலை, கனவுலையும் சிந்திக்கலை. அதனால் அந்த இடத்துக்களை மட்டும் தேடாமல் விட்டேன் அப்படின்ற.
இல்லனா தேடி இருந்தாருனா ஒருவேளை ஒரு வாரம் 10 நாள் வச்சு வன்பனூர் செஞ்ச இடத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு கூட பிள்ளைய காப்பாத்திரலாம் அந்த கைதிகளை கைது பண்ணிட்டு போயும்போது பாத்தீங்கன்னா பாரத மாதாக்கு ஜெயந்த முழக்கம் விட்டாங்க ஒன்னும் செய்யுது தமிழக அரசு எங்களுடைய அரசாக வரும்போது ஒரு என் மீனவனை சிங்களம் தொட்டான்னா காலையில் கையெழுத்து போட்டு பதவி விலைக்கு வந்துடுறேன் நான் உங்களை கேட்குறேன் கேரளாவிலேருந்து மீனவன் எல்லை தாண்டி போகிறானா இல்லையா தம்பி நீங்கள் சொல்லுங்கள் எல்லை தாண்டி போகிறானா இல்லையா ஒரே கடல் போகிறப்ப தானே போகிறானா இல்லையா போகிறான் ஏன் அவன் படகு பறிக்கப்படல ஏன் அவன் வலை கிழிக்கப்படல ஏன் அவன் சுடப்படல ஏன் அவன் சிறைப்படுத்தப்படலை ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பனா இருக்கான் எனக்கு அரை நூற்றாண்டுகளாக மற்றவனே அப்பனா இருக்கான் பிரச்சனை அதுதான் எங்கே நான் வந்து உட்காந்துடுறேன் தொட சொல்லுங்கள் பார்ப்போம் தொட சொல்லுங்களா அவட நான் தான் வெளிப்பட எத்தனை ஆண்டுகளாக சவால் விடுறேன் தொட்டு காட்டுறா பார்ப்பேன் என் மீனவன் என்ன நடத்தி காட்டுவேன் நடக்குமா நடக்காதெல்லாம் பேசி நடத்தி காட்டுவேன் காலம் வரும் பெறும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் மக்கள் நாங்கள் எங்களுக்கான காலத்தை உருவாக்கும் அது ஒன்றும் பயன் தராது தம்பி அவர் நடக்கணும்னு ஆசைப்படுறாரு நடக்கிறாரு அவருக்கு விட்டு விட்டு நடக்கக்கூடாது அது அவர் விரும்புகிறாரு நடக்கிறாரு அது ஒன்றும் இல்லை இது நடையா நடந்தேன் ஒன்றும் நடக்கலைங்கிற கதை இருக்குல்ல உன் வீட்டுக்கு நடையா நடந்தனப்பா ஒன்றும் நடக்கலையப்பா அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருந்தது ஐயா அவர் எடப்பாடிக்கு போய் சேர்றதுக்காக வாய்ப்பு இருந்தது இப்போ எதை நோக்கி போகிறாருன்னே தெரியல ஆனாலும் தம்பி நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அவருக்கு உடல் நலமாவது நல்லா இருக்கும் இல்லை இப்போ நம்ம என்ன என்ன உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா இவங்கெல்லாம் அளவுக்கு அதிகமாக பணம் வச்சுருக்காங்க சொத்து வச்சுருக்காங்கங்கிறது இப்போ தான் தெரியுதா ஆட்சியாளர்களுக்கு சார் 5 ஆண்டுகள் இருந்தாங்கல்ல திருடர்கள் இவங்கள் ஆதுக அப்படின்ட்டு நீ தாண்டா பெரிய ஐயோக்கிய பேர் திருடே நீ திருட ஐயா நாம் கேட்போம் ஜெகத்ராஜ்னாயா காலையில் பணக்காரர் ஆகிட்டாரா திட்டீர் பணக்காரரா அப்படி இல்லை இல்லை இதே சொத்து கணக்கு இதே பணம் அவர்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குல்ல அப்போலாம் ஏன் நீ வந்து சோதிக்கலை அதனால் எல்லாமே ஒரு நாடகம் தான் இதை காங்கிரஸ் இருக்கும்போதும் செஞ்சுருக்குது இப்போ பாரதிய ஜனதா வரும்போது செய்யுது தேர்தல் வரும்போது கூடுதலாக செய்யுது அவங்கள்ட்ட இருக்குது போகிறாங்க வராங்க எனக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது அதனால் போக முடியாது அதை பேசி எதை பயன்படுத்து அது உங்களுக்கு தெரியல வெளிநாட்டிலேருந்து முதலீடை கொண்டு வர்றோங்கிறது இவர்கள் அங்கே பதுக்கி வச்ச முதலீடை திருப்பி வெள்ளையாக எடுத்துக்கிட்டு வர்றதான் வேறு முதலாளியின் வாயிலாக அது உங்களுக்கு இன்றைக்கினே தாதுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்ற ஒரு கேள்வி எழுப்புறீங்களே நன்றி வணக்கம்